விக்ரம் நடிப்பில் உருவாகி பாதியில் நிற்கும் படமான மகாவீர் கர்ணா படத்தை பற்றிய புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அப்படத்தின் இயக்குநர் ஆர் எஸ் விமல் மலையாளத்தில் என்ன என்னன்னே மொய்தீன் என்னும் படத்தை இயக்கிய ஆர் எஸ் விமல் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக இயக்கும் படம் மகாவீர் கர்ணா மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ள கர்ணன் கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்தில் விக்ரம் கர்ணனாக நடிக்கிறார் தமிழ் மலையாளம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளில் இப்படம் உருவாகிறது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இப்படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் மட்டுமே நடைபெற்றது பின்னர் விக்ரம் கோப்ரா பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் நடிக்க சென்றதால் மகாவீர் கர்ணா கிடப்பில் போடப்பட்டது இதனிடையே இப்படத்தின் இயக்குனர் ஆர் எஸ் விமல் சமீபத்தில் தனது அடுத்த பட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதனால் மகாவீர் கர்ணா படம் கைவிடப்பட்டதாக செய்திகள் பரவி வந்தது ஆனால் இதனை படக்குழு திட்டவட்டமாக மறுத்துள்ளது மேலும் இப்படத்தின் படப்பிடிப்பு விக்ரம் கைவசம் உள்ள படங்களை நிறைவு செய்த பின் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படம் கைவிடப்படவில்லை என கூறி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் படக்குழுவினர் தற்பொழுது மேலும் மேலும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வருவதால் விக்ரமின் கோப்ரா மற்றும் பொன்னியின் செல்வன் படங்கள் முடிவடைய மேலும் தாமதமாகலாம் என்று தெரிகிறது இதனால் மகாவீர் கர்ணா அடுத்த ஆண்டுதான் வெளிவரும் என்றும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்கிறது என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி